மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் எஸ்ஜி சூர்யா அவர்களை நேற்றைக்கு நள்ளிரவு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் கைது செய்து இன்றைக்கு மதுரையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பதிவில் எந்தவித சட்டவிரோதமான வார்த்தைகளும் கிடையாது. திட்டமிட்டு பாஜக நிர்வாகிகளை அச்சுறுத்த வேண்டும் என்று காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு பொய் வழக்கை ஜோடித்து சூர்யா அவர்களை கைது செய்தது மிக மிக கண்டிக்கத்தக்கது என்பதை வலியுறுத்தியும், அவர் உள்பட பாஜகவினர் மீது போடப்பட்டிருக்கிற சைபர் கிரைம் மூலம் போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் டிஜிபி அவர்களிடம் நானும் எங்களுடைய துணைத்தலைவர் வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்களும் மாநில செயலாளர்கள் சுமதி பிரமிளா ஆகியோரோடு ஐடி பிரிவினுடைய தலைவர் பாலாஜி உள்பட டிஜிபி அவரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த மனு கொடுத்தது மட்டுமல்ல, திமுகவினர் வெவ்வேறு பெயர்களில் எப்படியெல்லாம் ஒரு சட்டவிரோத அதை படிக்கக்கூட கண்கள் கூசுகிற அளவிற்கு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் பதிவுகள் போடுகிறார்கள், இவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் நாங்கள் புகார் கொடுத்தாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை, அதற்கு உதாரணங்கள் என்று சொல்லி அதுபோன்ற ஒரு 10 பதிவுகளையும் இன்றைக்கு காவல்துறை தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். பொய்யான வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறோம். மாநில தலைவர் அவர்கள் உள்பட மத்திய அமைச்சர்கள், எங்களுடைய அகில பாரத பொதுச் செயலாளர்கள்லாம் சூர்யா அவருடைய கைதை கண்டித்து இன்றைக்கு ட்விட்டர் பதிவு போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அராஜக ஆட்சி நடக்கிறது, சட்டத்துக்கு புறம்பான ஆட்சி நடக்கிறது என்பதற்கு இது போன்ற கைதெல்லாம் ஒரு உதாரணம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். பொதுமக்கள் எப்படி பொதுமக்கள் தவறுகள் நடந்தால் காவல்துறையில் போய் புகார் கொடுக்குறாங்களோ, அது மாதிரி எங்களை மாதிரி அரசியல் கட்சிகள் தவறுகள் நடந்தால் காவல்துறை தலைவர்கிட்ட தான் புகார் கொடுக்க முடியும். இல்லை, நீங்கள் அவங்கள பார்த்து கேட்கணும், இவ்வளோ புகார் கொடுக்குறாங்களா, நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். பேரூராட்சின்னு கூப்பிடல, பெண்ணாடம்னு சொன்னார். எதுக்கெடுத்தாலும் துப்புர தொழிலாளர்களுக்காக சூவே அவர்கள் அடிக்கடி அறிக்கை கொடுப்பதும், அவர்களுக்காக நாங்கள் தான் பாதுகாவலன் என்று கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நடிப்பதும், இந்த பிரச்சனையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் விஸ்வநாத் அவர்கள் அவருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த கழிப்பறையை, அந்த கழிவு நீர் கால்வாயை சுத்தப்படுத்த சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் தான் சொல்லியிருக்கிறார். அதை வைத்து தான் பாபு அவர்கள் அந்த கழிவு காலை சுத்தப்படுத்தியிருக்க மரணம் அடைந்திருக்கிறார். எதற்கெடுத்தாலும் அறிக்கை கொடுத்து கொண்டு அறிவுஜீவி போல் காட்டுக்கொண்டிருக்கிற சூவே ஏன் இந்த துப்புரவு தொழிலாளி மரணத்திற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை, அதற்கான என்ன அவர்களுக்கு நிவாரணம் கொள்ள வேண்டும் என்பதை கூட அரசிடம் கொண்டு செல்லவில்லை என்றுதான் பதிவு. அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். பெண்ணாட மதுரையில் இருக்கிறதா, தர்மபுரி இருக்கிறதா, திருச்சியில் இருக்க பிரச்சனை இல்லை. பொதுக்கூட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த கைது வந்து கண்டிக்கத்தக்கது. தலைவருக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் கிடையாது. எல்லா பாஜக தொண்டரும் தலைவருக்கு வேண்டியவர் தான், கோடிக்கணக்கான தொண்டர்களும் வேண்டியவர்கள் தான். யார் மீது கைது நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் இதே நடவடிக்கை தான் எடுப்போம். நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அவர்களுக்காக நாங்கள் போராடுவோம், குரல் கொடுப்போம். அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். தென்சென்னை பொதுக்கூட்டம் என்பது 12 பொதுக்கூட்டத்தில் தலைவர் பேசுகிறார். நாளை முன்னாள் கோவையில் பேசுகிறாங்க, மதுரையில் பேசியிருக்காங்க, சிவகங்கையில் நேற்று பேசியிருக்கிறாங்க, 14ஆம் தேதி அரியலூரில் பேசியிருக்காங்க. அது வழக்கமான பொதுக்கூட்டம், சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு திமுகவை கண்டிக்கிற பொதுக்கூட்டமாகவும் அது இருக்கும் என்பது சந்தேகமில்லை. நீங்கள் எல்லாம் பொதுக்கூட்டத்துக்கு வாங்க. சார்,
நிச்சயமா உண்மைதானே, உங்களுக்கு தெரியல. நீங்கள் திமுக பதவிகளை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 100 அனுப்புங்க தம்பிக்கு, இப்பெல்லாம் 100 அனுப்புங்க, அதெல்லாம் படித்து பாருங்க. இவ்வளோ மோசமாக கூட பதவி போட முடியுமான்னு நீங்களே சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. பிரதமர் அவர்கள் உட்பட மாநில தலைவர் வரை எல்லா மாநில நிர்வாகிகளும் எந்த பதிவு போட்டாலும் கீழே வர்ற கமெண்ட்டுகளை பாருங்கள், அவங்க போடுற பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுக்கூட்டம் முதலமைச்சருக்கு பதில் சொல்லுகிற பொதுக்கூட்டமாக இருக்கும். பெண்ணாடங்கிற ஊர் இருக்கா முதல்ல நீங்கள் தமிழ்நாட்டில் தேடிப்பாரு சார். அவர் போட்டது வேற, நாங்கள் கேட்டது துப்புரவு தொழிலாளி கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் அவரை, அவரை வந்து அந்த கழிவு நீர் கால்வாயை சுத்தப்படுத்த சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர். நீ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு எம்பியாக இருக்கீங்க, அதை ஏன் கண்டிக்கலைங்கிறது அவர் பதிவு. இதை முதல்ல நம்ம அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நன்றி.